கிட்ட சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ண தரமா தான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என்கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என்கார்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோண்டா சிவிக்ங்க 2008 மாடலு, ஆட்டோமேட்டிக் கியரு எல்லாமே, ஒரு டாப் அண்ட் மாடல் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. ஹோண்டா சிவிக் 1.8 V, உங்களுக்கு டாப் எண்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏர் பேக்கு, அலாய் வீலு, ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனரில் இருக்குது. வண்டிக்கு எஃப்சி 5 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் இன்னும் 2-3 மாதம் கரண்ட்டில் இருக்குது. வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே ஓட்டிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் ஒரு அருமையான வண்டி, அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குதுங்க. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN01AF222-1. வண்டி நம்பருமே நச்சுன்னு சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து கடைசி வரையும் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டடான லுக்கில் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90-95% கண்டிஷனில் 4 டயருமே நச்சுன்னு சூப்பராக இருக்குது. வண்டியில் பாடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது, மேஜராக டென்ட் எதுவும் கிடையாது, அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி ஒரு பக்காவான ஒரிஜினாலிட்டியோட ஒரு தெளிவான வண்டி இன்றைக்கி நம்ம கிட்டே வந்திருக்குதுங்க. வண்டியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது வீடியோவில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வண்டியோட எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லை, இன்டீரியருமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு 1800 சிசி கொண்ட ஹோண்டா சிவிக் ஆட்டோமேட்டிக்கு. வண்டியோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வண்டிக்கு தீபாவளி ஆஃபராக நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,45,000 ரூபாங்க. ப்ரைஸ் பிக்சர்லாம் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக அந்த ரேட்டையும் குறைச்சே கொடுக்கலாம். வாங்க இன்டீரியர் பார்ப்போம். வண்டியோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டோர் பேரில் பாருங்கள், பவர் விண்டோக்கான ஸ்விட்சஸ் வந்துடும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைட் மிரர்ஸ் வந்துடுது. மிரர் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்காக இங்கேருந்து உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியர் லுக் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்காவான குவாலிட்டியில் டயர்ஸ் போர்ட்லேருந்து சீட்லேருந்து எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே தெளிவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியரில் டேஷ்போர்டு இப்போ நம்ம பார்ப்போம். டேஷ்போர்டு எல்லாமே ஒரு ஓவரால் பக்காவான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியுமே வந்துடுது. வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,24,803 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம்க்கும் மற்ற கியர் சேஞ்சிங்க்கு இதுக்கெல்லாமே வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. நம்ம போகிற ஸ்பீடு வந்து இது காட்டும். டெம்பரேச்சரு, ஃபியூலு எல்லாமே இதில் வந்துடும். எல்லாமே ப்ராப்பராக ஒரு சூப்பராக இருக்கும். வண்டியை பொறுத்தவரையும் உட்காந்தோன்னா பக்காவாக இருக்கும்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கில் இங்கே ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாங்க. ஆட்டோமேட்டிக்கலே நம்ம ஃபஸ்ட் கியர் வேணுன்னா ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் வேணுனா எந்த கியரில் வேணாலும் இங்கே ஸ்டேரிங்லேயே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்றுறா இருந்தாலும் ஏற்றிக்கலாம், குறைக்கிறா இருந்தாலும் குறைச்சிக்கலாம், அந்த ஆப்ஷனுமே வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோ பேசஞ்சருக்கு அங்கே ஒரு ஏர்பேக் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இங்கே திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க இங்கே கீழே எல்லாமே. கியர் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக் கியர், பார்க்கிங் மோடு, ரிவர்ஸ் மோடு, நியூட்ரலு, டிரைவிங், ஸ்போர்ட்ஸு, இது எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுதுங்க, ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் கவர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கு அப்படின்றத. ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு சூப்பரான ஒரு லக்ஸுரி சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே அப்பன்சர்லாம் பாருங்கள், அப்பன்சர் எல்லாமே தெளிவாக பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. இப்போ வண்டியோட ரியர் சீட்டிங் ஏரியா நம்ம பார்ப்போம். வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், அதுவுமே ஒரு பக்கா குவாலிட்டி, பிளாக் கலரில் தான் போட்டிருக்காங்க சீட் கவர்ஸும். அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்கில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். Thank you.
வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க, ஒரு பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியை பொறுத்தவரை ஸ்பேசஸ்க்குலாம் எந்த விதமான பஞ்சமுமே இல்லை, ஒரு பெரிய ஸ்பேசஸ் வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்புனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-85% கண்டிஷனில் ஸ்டெப்புனியுமே வந்துடுது. வண்டியில் டயர் மாற்ற வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது, டயர் எல்லா டயருமே நச்சுன்னு இருக்கு. வண்டியோட லுக்கே பாருங்களேன், ஒரு ஓவரால் ஒரு சூப்பரான லுக்கில் ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்ஜினுமே அதே அளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் எதிர்பார்க்கலாம். வாங்க இன்ஜினோட குவாலிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸை நம்ம பார்ப்போம். ஹோண்டா சிவிக் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, கமாண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஹோண்டா சிவிக்லேயே ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோமேட்டிக் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வண்டி. தனித்தனியாக எல்லாருக்கிட்டே நம்ம கமாண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். வாங்க வண்டியோட இன்ஜின் பாருங்கள், இப்போ ஸ்டார்ட்ல தான் இருக்குது. ஆப்ரான் சைடு எல்லாமே காட்டுறோம், ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, அடிபாடுலாம் கிடையாது, பக்காவான ஒரிஜினாலிட்டியோட தெளிவாக இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன் பாருங்கள், இன்ஜினோட நாய்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த விதமான ஆயில் லீக்கு போக்குவரத்து எதுவுமே கிடையாது, ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக் பக்கத்தில் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்றதையும் கேளுங்க. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஹோண்டா சிவிக் 2008 மாடலு, மூணு ஓனர் வண்டி. வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 ஏழாம் மாதமோ எட்டாம் மாதமோ வரையும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் இன்னொரு 3 மாதம் கரண்ட்டில் இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நச்சுன்னு 5 டயருமே நல்லா இருக்குது. வண்டியை பொறுத்தவரையும் எடுத்துகிட்டு போகிறவங்க எந்த வேலையுமே பார்க்க வேணாம், அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வீடியோவோட மிடில் நடுவில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் லாஸ்ட்டில் சொல்லுவேன்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாக இருந்தால் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி நடுவில் போய் பார்த்துருங்க, ரேட் நடுவில் சொல்லிட்டேங்க. கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். வண்டி ஒரு பக்கமான குவாலிட்டிலையும் இருக்குது, ஒரு சூப்பரான கண்டிஷன்லையும் இருக்குது. ஹோண்டா சிவிக் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸோட ஆசை கனவாக இருக்குது, நிறைய பேரோட கனவாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு ரெடியாக இருக்கோம். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள். எங்களால் ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ண முடியலங்க, ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்தளவுக்கு எக்கச்சக்கமான கால் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் நாங்கள் எங்களோட எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிடுறோம். வண்டி பக்கா பெட்ரோல் வண்டி தான், எல்லா டீட்டெயிலுமே மேக்ஸிமம் சொல்லிடுறோம். ஒருவேளை கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு வேணும், இதில் இந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. மேக்ஸிமம் நிறையா கால்ஸை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமான கால்ஸ் மட்டும் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. என்ன காரணம்னா, ஒரு ஆளுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறோம் அப்படிங்கல அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிஸ்கால் வந்துருதுங்க எல்லாருக்கிட்டே. அப்புறம் திரும்பி கால் பண்ணி பேச முடியலை, ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக நாங்கள் இதை கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக அந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியட்டாக நம்ம எம்என் கார்ஸுக்கு தயங்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.